1954 ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் என்ற கிராமத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப பள்ளியை முடித்து 1967 பவானி அரசு பள்ளியில் மேல்நிலை வகுப்பு படிக்க விடுதியில் தங்கி படித்திருந்தார். 18 வயது நிரம்பிய போது எம்ஜிஆர் மீதுள்ள ஆர்வத்தால் 1972 அஇஅதிமுகவில் தொண்டராக இணைந்தார். தீவிரமாக கட்சியின் விசுவாசியாக மாறிய எடப்பாடி பழனிசாமிக்கு 1973 சிலுவம்பாளையம் கிளை கழக செயலாளர் பதவி தேடி வந்தது. பின்னர் 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணியில் இருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1991 மீண்டும் அதே எடப்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1998 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று டெல்லிக்கு எம்பியாக சென்றார். மீண்டும் 2011 எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியிட வாய்ப்பளித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த ஆண்டு எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் எடப்பாடி பழனிசாமி. 2011 நடந்த அதிமுக ஆட்சியில் முதன் முறையாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக பதவி வழங்கினார் ஜெயலலிதா. 2016 நான்காவது முறையாக எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார். 2016 மீண்டும் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் என்றுமே மாற்றப்படாத அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. 2017 பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரானார். 2021 தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 65 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து தமிழகத்தில் பலம் மிகுந்த எதிர்க்கட்சி தலைவரானார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து அதிமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த எடப்பாடியார் அதிமுகவை இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்திய எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையை ஏற்க வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை விடுத்து அழைத்தனர். 2023 1.5 கோடி தொண்டர்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார்.